அனைவருக்கும் வணக்கம். இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் சம்பந்தமான சில முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம். ஸோ கிராம உதவியாளர் விஏஓ அசிஸ்டன்ட் வில்லேஜ் அசிஸ்டன்ட் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்க, நிறைய மாவட்டங்களில் எல்லாமே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு பணி நியமனங்களும் போயிட்டாங்க, போஸ்டிங் போட்டுட்டாங்க. அவங்க 6 மாதமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, 6 மாதமாக சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது எந்தளவுக்கு உண்மையோ, அதே மாதிரி நிறைய மாவட்டங்களில் இது குறித்த அறிவிப்புகளும் தகவல்களும் எதுவுமே எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கு. இந்த கிராம உதவியாளர் ரிசல்ட்டை பொறுத்தவரை, இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரை நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்க, உங்களுடைய வருவாய் அலுவலரிடம் தெரிந்துக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்தபடியாக அவங்கக்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, அவங்க கலெக்டர் ஆஃபீஸில் போய் பாருங்கள் அப்படின்வாங்க. ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான தகவலாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்கே போனாலும் இந்த பதிலத்தை சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா, உங்களுடைய மாவட்ட அலுவலர், அதாவது ஆட்சி அலுவலரில் போய் பார்க்கணும், கலெக்டர் ஆஃபீஸ் தான் போய் பார்க்கணும். ஸோ அங்கே வந்து சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறியான விஷயந்தான். ஸோ இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யுங்க. நிறைய மாவட்டத்தில் வெளியாகாமல் இருக்குது. பல மாவட்டத்தில் வந்து ரிசல்ட் வெளியாகி பணி நியமனம் செஞ்சு அவங்க வந்து கிட்டத்தட்ட 6 மாதமாக சம்பளமும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே நேர்மையான முறையில் போடப்பட்டதா அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயந்தான். பட் இருந்தாலும் இந்த ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. சில மாவட்டங்களில் இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்ற தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உடனடியாக உங்களுடைய கலெக்டர் ஆஃபீஸுடைய ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய இந்த தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. மேலும் தகவல்கள் கிடைச்சா அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி.